கலாச்சாரம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், பயிற்சி 1.7 மேல் சிந்தனை கணக்குகளில் 13 கணக்கு. அந்த கணக்கு என்ன சொல்லுது, 1/4 கேழ்வரகு அடையின் எடை 120 கிராம் எனில், அதே கேழ்வரகு அடையின் 2/3 எடை என்னன்றது கேட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதுறோம், 1/4 கேழ்வரகு அடையினுடைய எடை என்னன்னு கொடுத்துருக்குது, 120 கிராம்னு கொடுத்துருக்கு. அடுத்தது, அப்போ 1/4 கேழ்வரகு அடையினுடைய எடை 120 கிராம்னா, 1/1 கேழ்வரகு அடை என்ன நம்மளுக்கு தெரியணும். அப்போ 1/1 கேழ்வரகு அடையின் எடை சீக்கிட்டு நமக்கு தெரியுமானா தெரியாது, அதை என்னன்னு வச்சுக்கிறோம், எம் கிராம்னு வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதை என்ன செய்யலாம், விகித சமத்துக்கு கொண்டுட்டு போகலாம். அப்போ 1/4 எடை என்னன்னு நமக்கு தெரியும், கணக்கில் கொடுத்துருக்குது 120 கிராம்னு கொடுத்துருக்கு. அப்போ விகித சமத்தின் பிரகாரம் 1/1 நமக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது, அப்போ 1:m அப்படின்றப்ப இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த எடையில் இருக்கிற ரெண்டையும் பெருக்கிறது முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கிறதுக்கு சமம்னு தெரியும். அப்படின்னு சொன்னால் 1/4 சீக்வல்ட்டு இதையே இதையும் பெருக்கிருக்கிறோம், சீக்வல்ட்டு 120 ஒன்றையும் பெருக்கினா என்ன வந்துடும், 120 வந்துடும். அப்போ எம் சீக்வல்ட்டு, அப்போ இந்த எம் கூட 1/4 பெருகிட்டு இருக்கு இல்லையா, அப்படி பெருகிட்டு இருக்கிறப்ப பகுதியில் இருக்கிற நம்பரும் சீக்வல்ட்டுக்கு அங்கிட்டு போகிறப்ப தொகுதியிலையும், தொகுதியில் இருக்கிற நம்பரும் பகுதியிலையும் போயிடும். அப்போ 120 × பகுதியில் இருக்கக்கூடிய 4 என்ன செய்யும், அங்கே தொகுதிக்கு போயிடும். அப்போ 8 × 4 அங்கே தொகுதியில் இருக்கிற நம்பர் இங்கே 1 வகுக்கிறது, வகுக்காமல் இருக்கிறதுக்கு சமந்தான். அப்படின்னு சொன்னால் 120 பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன கிடைக்கும், 480 கிராம்னு கிடைச்சிரும். இப்போ எம்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும், 1/1 கேழ்வரகு அடையினுடைய எடை தான் நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிச்சது. சரி, அப்போ 1/1 கேழ்வரகு அடையினுடைய எடை 480 கிராம்னா, இந்த 1/1 எத்தனை பங்கு நமக்கு தேவை, 2/3 கேழ்வரகு அடையினுடைய எடை தான் நமக்கு தேவை. அப்போ 2/3 கேழ்வரகு அடையின் எடை சீக்வல்ட்டு 2/3 எதில், அந்த முழு அடையில், முழு அடையை தான் 1 அடைன்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்போ 480 1/3 16 நமக்கு என்னென்னு தெரியும், 48, அப்போ நமக்கு ஒரு 0 வந்துடுது. தட் இஸ் சீக்வல்ட்டு 2×160 1/16 2/16 எத்தனைன்னு தெரியும் நமக்கு, 32, அங்கிட்டு ஒரு 0 இருக்கு. அப்போ எவ்வளோ கிடைச்சிருக்கு, 320 கிராம்னு கிடைச்சிருச்சு. அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 2/3 கேழ்வரகு அடையினுடைய எடை சீக்வல்ட்டு 360 கிராம்னு கிடைச்சிருச்சு. அடுத்தது பாருங்கள் 14 கணக்கு. 14 என்ன சொல்லுது, P+2Q மதிப்பு 18, P+2Q மதிப்பு 18 மற்றும் PQ = 40 எனில் 2/P+1/Q மதிப்பை காண்க. அப்போ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கு, P+2Q கொடுத்துருக்கா, ஓகே P+2Q = 18. அடுத்தது PQ = 40 கொடுத்த ரெண்டை எழுதிட்டோம். நம்மளுக்கு இப்போ தேவை என்ன, 2/P+1/Q. அப்போ 2/P+1/Q இப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் பகுதி ரெண்டுக்கு நம்ம என்ன எடுப்போம், மீச்சியமாக எடுப்போம். அப்போ பகுதிக்கு மீச்சியமாக எடுத்தால் பியவும் கியூவையும் நேரடியாக அப்படியே பெருக்கிடலாம். பெருக்கிட்டு இந்த கியூவை கொண்டாந்து இங்கே பெருக்கிடலாம், இந்த பியை கொண்டு போய் இங்கே பெருக்கிடலாம். அப்படி பெருக்கினா இங்கே என்ன வந்துடும், 2×Q 2Q ப்ளஸ் 2×Q = 2Q ப்ளஸ் 1×P = Pன்னு வந்துருச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வரிசை எப்படி எழுதப்படும், எப்படி எழுதுவோம், 2Q + P எப்படி எழுதுவோம், P+2Q எழுதலாமா, P+2Q / PQ. நம்மளுக்கு என்ன தெரியும், P+2Q கொடுத்துருக்குதா ஏற்கனவே, P+2Q கொடுத்துருக்கு, 18 கொடுத்துருக்கு. அப்போ 18/PQ என்னன்னு கொடுத்துருக்கு, 40 கொடுத்துருக்கு. அப்போ 18/40 இப்போ 18/40 சுருக்க முடியுமானா, கண்டிப்பாக முடியும். இப்போ ஒருவேளை 2000 அடிச்சு வச்சுக்கிறோமே, 9×2 18 20×2 40 தட் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 9/20 கிடைச்சிருச்சு. அப்போ 9/20 எதோட மதிப்பு, 2/P+1/Q மதிப்பு நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு, 9/20 கிடைச்சிருச்சு.
இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா பதினஞ்சாவது கணக்கு பார்க்க போறோம். இப்போ பதினஞ்சாவது கணக்கு என்ன சொல்லுது, ஐந்து எக்ஸ் பை ஐந்து இன்ட்டு மூணு மூணு பை மூணு சீக்கிரம் 21 எனில் எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்ய முடியல, கொடுத்தத அப்படியே எழுதுறோம். அப்ப என்ன வருது, ஐந்து எக்ஸ் பை ஐந்து இன்ட்டு மூணு மூணு பை நாலு சீக்கிரம் 21 கொடுத்துருக்கு. அப்ப இது ஒரு கலப்பு பின்னம், இது ஒரு கலப்பு பின்னமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு கலப்பு பின்னத்தை நான் என்ன செய்ய போறேன், தகா பின்னமா மாத்த போறேன். அப்படி தகா பின்னமா மாத்தணும்னா இப்ப பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்தையும் அந்த முழு எண் ஐந்தையும் பிறகு நான் ஐந்து ஐந்து 25 25 கூட அடுத்து இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் கூடிய அந்த எக்ஸை கூட்டினா என்ன வந்துடும், 25 அஞ்சு அஞ்சு 25 கூட்டல் எக்ஸ் டிவைடட் பை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அஞ்சு வந்துருச்சு இன்ட்டு 3 4 12 12 கூட இந்த மூலை கூட்டினா 15 டிவைடட் பை 4 சீக்வல் டு 21. இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அஞ்சையும் இங்கே இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கிற 15 நம்ம என்ன செய்யலாம், அடிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு நம்பர் எப்படி இருக்குது, பெருக்கல் இருக்கிறதுனால 1 5 5 3 5 15 அப்படின்னு சொன்னால் 25 கூட்டல் எக்ஸ் இன்ட்டு இங்கே என்ன இருக்கு, 3 by 4 இருக்கு, 3 by 4 சீக்வல்ட்டு 21. அப்போ நம்ம இந்த 25 கூட்டல் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அந்த 21 அப்படியே வச்சுருக்கோம். இப்போ பெருக்கல் இருக்கக்கூடிய 3 by 4 சீக்வல்ட்டோட அடுத்த சைடு போகும்போது என்ன போகும், வகுத்தலில் போகும். வகுத்தலில் போகிறத நம்ம என்ன செய்யலாம், தலைகீழாக போட்டு பெருக்கிக்கிறலாம். அப்போ பகுதியில் இருக்கக்கூடிய 4 தொகுதியாகவும் தொகுதியில் இருக்கக்கூடிய 3 பகுதியிலையும் போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெருக்கல்ல இடது பக்கத்தில் இருக்கிறது வலது பக்கத்துக்கு போகும்போது வகுத்தல்ல போகும். வகுத்தல்ல அப்போ எப்படி போகும், வகுத்தல் 3 by 4 இருக்கும். இப்போ வகுத்தல்ல இருக்கிற நம்பரை நம்ம பெருக்கல் போட்டு என்ன செய்யலாம், தலைகீழாக எழுதிக்கலாம். அந்த அடிப்படையில் அதுவே, அதாவது 3 by 4 வகுத்தல்ல போகுது, அதை பெருக்கல்ல மாற்றும்போது மேலே தொகுதியில் இருந்த 3 பகுதியிலையும் பகுதியில் இருக்கிற 4 தொகுதியிலையும் போயிடுச்சு. தட் இஸ் ஈக்வல் டு 1 3 3 இப்போ நம்ம அடிக்க முடியும், 1 3 3 7 3 21 அப்படின்னா 25 கூட்டல் எக்ஸ் சீக்வல் டு இப்போ 4 இந்த 7 கூட பெருக்கிற பண்ண வந்துடும், 7 4 28 அப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸ் தானே வேணும். அப்போ எக்ஸ் சீக்வல் டு 28. இப்போ எக்ஸ் கூட 25 கூட்டல் இருக்கா, அப்போ சீக்வல் டு அடுத்த சைடு போகிறப்ப என்ன ஆயிரும், கூட்டல் இருக்குன்னா கழித்தலில் போயிடும், கழித்தல் 25. Therefore, x is equal to 28 25 போச்சுன்னா என்ன வந்துடும், 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ நம்மளுக்கு என்ன, எக்ஸை காண்கானே இருக்கு, அப்போ எக்ஸோட மதிப்பு 3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 1 divided by 10 by 11 ஆனது 1 divided by 10 divided by 11 காட்டிலும் எவ்வளவு அதிகம், அதாவது இந்த எண்ணானது இந்த எண்ணை காட்டிலும் எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போனா நம்ம என்ன செய்யணும், முதல்ல கொடுத்த நம்பரை அப்படியே எழுதுறோம். முதல்ல என்ன கொடுத்துருக்கு, 1 divided by 10 by 11 10 by 11 இதை நம்ம எப்படி மாத்துறோம், நல்லா பார்த்துக்கோங்க, 1 கீழே 10 by 11 நம்பர் இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதுவோம், 1 into இப்படி வகுத்தல் இருக்கிற நம்பரை நம்ம என்ன செய்யலாம், பெருக்கல்ல தலைகளாக எழுதலாம்ல, அப்போ பெருக்கல் போட்டு 11 by 10 நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். அப்படின்னு சொன்னால் இப்போ தொகுதியில் 1 அங்கே இருக்கக்கூடிய 11 பேருக்குனா 1 11 11 divided by பகுதியில் 10 வந்துருச்சு, ரைட். இப்போ இந்த நம்பரை மாற்றிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது, 1 by 10 divided by 11 இருக்கு. அப்போ 1 by 10 divided by 11 சீக்கிரம் 1 by 10 into இப்போ பாருங்க, இப்போ 11 இருக்கு இல்லையா, இப்போ 11 கீழே என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னு சொன்னால் இந்த நம்பர் வகுத்தல் இருக்கிறத நம்ம பெருக்கல் எழுதப்ப தலைகளாக போட்டு எழுதலாமா, அப்போ 1 by 11 வந்துடும். தட்டி சீக்வல் என்ன கிடைச்சிருச்சு நம்மளுக்கு, தொகுதியும் தொகுதியும் இருக்கிறப்ப 1 1 10 into 11 110 கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன, இதில் இருந்து இதை கழிச்சா என்ன கிடைக்கும், கேள்வி அதுதான். அதாவது இந்த எண்ணு
இதை விட எவ்வளவு கூட இருக்குன்னா என்ன செய்வோம், கண்டிப்பாக அதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிப்போம். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வந்துருது, 1/10/11 -1/10/11 சீக்வல்ட்டு. இதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 11/10 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 11/10 -, இப்ப 1/10/11 மாத்திருக்கணுமா, 1/110 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்படின்னு சொன்னா இப்ப 10-க்கும் 110-க்கும் கண்டிப்பா என்ன செய்யணும், மீச்சியமா கண்டுபிடிக்கணும். அப்ப 10-க்கு 110-க்கு மீச்சியமா எடுத்தா வந்துடும், இந்த 110 பத்தினுடைய மடங்கா இருக்கிறப்ப 110 தான் என்னன்னு நம்மளுக்கு மீச்சியமாவா கிடைச்சிடும். அப்படின்னு சொன்னா இப்ப இங்க என்ன செய்வோம், முதல் நம்பர் என்ன தொகுதியில 11 இருக்கு, 11 × இந்த 11 பகுதி 10 மீச்சியமா 110 எத்தனை முறை இருக்குன்னா 11 இருக்கு. அப்ப இன்ட்டு 11 − 1 × அப்ப இந்த 1 பகுதி 110 மீச்சியமா 110 எத்தனை முறை இருக்கு, கண்டிப்பாக 1 தான் இருக்கு. அப்ப 1 தட் இஸ் ஈக்குவல் டு 11/11 121 − 1 / 110 தட் இஸ் ஈக்குவல் டு 121 × 1 = 120/110. அப்ப 100 அடிச்சிடலாம். அப்படின்னா என்ன கிடைச்சிருச்சு நம்மளுக்கு, 12/11 கிடைச்சிருச்சு. அப்ப இந்த 2 எண்ணுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவு வந்துருச்சு, 12/11 கிடைச்சிருச்சு. அப்படின்னா எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக இந்த முதல் எண்ணை காட்டிலும், அதாவது முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை காட்டிலும் 12/11 அதிகம், 12/11 அதிகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.